முருகசரணும் மயில்மயிலும் சேவலும் துணை. திருவிளையாடல் புராணத்தில் குரல் காண்டத்தில் 32வது படலமாக வளையில் விற்ற படலம் அமைந்திருக்கிறது. இறைவனான சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக மதுரை வீதியில் எழுந்துருளி வணிக மகளிருக்கு வளையல்கள் அறிவித்து அவர்களின் சாபத்தை போக்கியதை கூறுகிறது இந்த படலம். இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வளையல் விற்கும் திருவிழா மிகவும் பிரசித்தமானது. முன்னொரு காலத்தில் தார்காவனத்தில் இருந்த முனிவர்களின் மனைவியர்கள் தங்களை போன்று அழகிலும் கற்பிலும் சிறந்த பெண்கள் வேறு எங்கும் இல்லை என்று கர்வம் கொண்டிருந்தார்கள். இறைவனான சிவபெருமான் அவர்களின் கர்வத்தை அடக்க எண்ணினார். எனவே அவர் பிக்ஷாடனர் வடிவம் கொண்டார். பிக்ஷாடனர் அழகிலே மன்மதனைப் போல கையில் பிட்சை பாத்திரம் ஏந்தி தாருகவனத்திற்கு சென்றார். தாருகவனத்து முனிவர்களின் மனைவியர்கள் பிக்ஷாடரின் அழகில் மயங்கி செய்வது அறியாது மயக்கமுற்றிருந்தார்கள். பிக்ஷாடனர் தாருகவனத்தை சென்றுவிட்ட பின்னும் பெண்கள் மதிமயக்கத்திலிருந்தார்கள். முனிவர்கள் தங்கள் மனைவிகளின் செயலைக் கண்டு ஆச்சரியமடைந்து மயக்கத்திற்கான காரணத்தை தங்களின் தவமதிமையால் கண்டிருந்தார்கள். பெண்களின் இந்த நிலைக்கு காரணம் மதுரை சொக்கநாதர் தான் என்பதை அறிந்த அவர்கள் அப்பெண்கள் மதுரையிலே அழுகு பாய்ந்த வணிக மகளிர்களாய் பிறக்குமாறு சாபம் அளித்தனர். அப்பெண்கள் தங்களின் சாபம் எவ்வாறு விலகும் என்று முனிவர்களிடம் கேட்க அதற்கு அவர்கள் மதுரை சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக வந்து அப்பெண்களுக்கு வளையல்கள் அனுமதித்ததும் நீங்கும் என்று கூறினர். தாருகவனத்து முனிவர்களின் சாபத்தினால் அவருடைய மனைவியர்கள் மதுரையிலே வணிக பெண்களாக அவதரித்தார்கள். அவர்கள் வளர்ந்து பேரழவுடன் மனப்பருவம் எய்தினர். அப்பொழுது ஒரு நாள் சொக்கநாதர் வளையல் வியாபாரியாக பட்டு நூலில் வளையல்களை கோர்த்து கொண்டு மனித வீதிக்கு எழுந்தொழினார். வளையல் வாங்குங்கள், வளையல் வாங்குங்கள் என்று வளையல் வியாபாரி கூறினார். வளையல் வியாபாரியின் குரலால் ஈர்க்கப்பட்ட வணிகப் பெண்கள் வீதிக்கு வந்தார்கள். வளையல் வியாபாரியின் மேல் ஈர்ப்பு கொண்டு அவரிடம் தங்களுக்கு வளையல்கள் அனுமதிக்கும்படி கூறினார்கள். வளையல் வியாபாரியும் அவர்களுக்கு வளையல்களை அறிவித்தார். வணிகப் பெண்கள் வளையல்களை உடைத்துவிட்டு மீண்டும் வளையல்களை அணிவித்து கூறி வியாபாரியை கேட்டுக்கொண்டனர். வளையல் வியாபாரியும் அவர்களுக்கு வளையல்களை அணிவித்தார். வணிகப் பெண்கள் நாங்கள் அணிந்து கொண்ட வளையல்களுக்கு உரிய விலையை பெற்று செல்லுமாறு கூறினர். அதற்கு இறைவனார் நாளை பெற்றுக் கொள்வதாக கூறி திருக்கோயிலுக்குள் சென்று சிவலிங்கத்துள் மறைந்துள்ளனர். வளையல் வியாபாரியின் பின் சென்ற பெண்கள் அடர்ந்தவற்றைக் கண்டு அதிசயித்தார்கள். பின் நாட்கள் மதுரையில் வசித்து சாபம் நீங்க பெற்றார்கள். ஆணவம் தண்டனையை பெற்றுத்தரும் என்பதை வளையல் பெற்ற படலம் கூறும் கருத்தாகும். அருணி முனிவர் 8-2 என்று சொல்லி 6 முறை பிரயோகித்து ஞான யோக நிலைகளை விவரித்து சிவபெருமான் வளையல் வியாபாரியாக வந்த நிலையை குறிக்கும் வரியோடு கூடிய கட்டி முண்டக அறபாலி என்னும் சிதம்பரம் திருப்புகள் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம். முருகாசரணும் குஹாத்மனமஸ்து.
தாவி விந்து ஒலி கத்த மந்திரவதான வெண்புறவி மிசை ஏறி கட்டி பிராணவாசியை பாழில் ஓட ஒட்டாமல் அதன் ஸ்தானத்திலே பிடித்து கட்டி முண்டக அறபாலி அங்கிதனை மூலாதார கமலத்துள்ள அருள்பாலிக்கும் சிவாகினியை மூட்டி மூண்டு எழச் செய்து அண்டமொடு தாவி அண்டமாகிய கபால பரியந்தம் தாவச் செய்து விந்து ஒலி கத்த விந்துநாதம் தோன்றி முழங்க மந்திர அவதான வெண்புறவி விசை ஏறி கட்டப்பட்ட கூடத்தில் சாவதானமாக நிற்கும் அந்த ஸ்வேத புறவியின் மேல் ஆரோகணித்து கற்பகம் தெருவில் வீதி கொண்டு சுடர் பட்டி மண்டபமுடாடி இந்துவோடு கட்டி விந்து பிசகாமல் வெண்பொடி கூட அசையாமல் கற்பக அம் தெருவில் கற்பகம் போல விரும்பியவெல்லாம் அளிக்கத்தக்க அழகிய மேலே சிவ வீதியில் வீதி கொண்டு நேராக ஓடச் செலுத்தி சுழற் பட்டி மண்டபம் எல்லா தத்துவங்களும் ஒன்றுபடும் ஸ்தானமாகிய பிரகாசிக்கின்ற லலாடஸ்தான மண்டபத்திலே ஊடாடி பிரத்யாதிகார தாரணை தியானாதிகளை பழகி இந்துவோடு விந்து பிசகாமல் கட்டி சந்திரகலை சலியாமலும் விந்து சுழலாமலும் உறுதி பெற கட்டி வெண்பொடி கொடு அந்த வெண்ணீற்றை அணிந்து கொண்டு அசையாமல் தாபரமாக நின்று சுட்டு வெம்புற நீராக விஞ்சை கொடு தத்துவங்கள் விழ சாடி எண்குணவர் சொர்க்கம் வந்து கையுளாக எந்தை பதமுறமேவி சுட்டு வெம்புறம் நீராக திரிபுரமாகிய மும்மலங்களும் வெந்து நீராகும்படி சுட்டு விஞ்சை கொடு சித்து வித்துகளெல்லாம் கைவரப் பெற்று தத்துவங்கள் விழ சாடி தத்துவ சேஷ்டைகளெல்லாம் வேதற்று விழும்படி சாடி எண்குணவர் சொர்க்கம் எண்குணவராகிய சிவபதவி வந்து கையுள் ஆக கைகூடி வந்து சித்திக்க எந்தை பதம் உரமேவி அந்த சிவபதவியிலே உற்று பொருந்தி துக்கம் வெந்து விழ ஞானமுண்டு குடில் வஜ்ரங்கள் என மேனி தங்கமுற சுத்தகம் புகுத வேத விந்தையோடு புகழ் வேணும் துக்கம் வெந்து விழ பிறவி துன்பம் என்பது பஸ்மீகரமாய் போக ஞானம் உண்டு ஞான அமிர்தபானம் பண்ணி குடில் வஜ்ரங்கள் என தேகம் வஜ்ரகாயமாக மேனி தங்கமுற நிறம் தங்கவர்ணமாக சுத்த அகம்புகுத விசித்திரத்துடனே புகழ்வேனோ உனது திருப்புகழை எடுத்து பாடுவேனோ எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரண்டும் இதுவாம் இலிங்கமென எட்டிரண்டும் விழியாம் ஒழிந்த குரு முருகோனே எட்டும் இரண்டும் இன்னது என்று பத்து என்று அறியாத என்னுடைய செவியில் எட்டும் இரண்டும் அகார உகாரம் அகாரம் இவையே சிவக்குறியாகும் என்று அந்த எட்டு இரண்டையும் அந்த அகார உகார மகார இலக்கணங்களை தெளிவாக வெளிப்படையாக உபதேசித்த குருமூர்த்தியா முருகோனே எட்டிரண்டு திசை ஓட செங்குருதி எட்டிரண்டு முருவாகி வஞ்சகமில் எட்டிரண்டு திசை யோர்கள் போன்று அயில் விடுவோனே பத்து திக்குகளிலும் ஓடும்படி சிவந்த இரத்தத்தை சிவந்த இரத்தம் பத்து திசைகளிலும் ஓடும்படி எட்டு இரண்டு முருவாகி பத்து நாட்கள் உருவத் திருமேனி போர்க்கோல திருமேனி விளங்க போரின் பொருட்டு பாசறையில் இருந்து வஞ்சகராம் சூரர்களும் பின்னும் பத்து திசை அண்டங்களிலே இருந்த அசுரர்களும் அழியும்படி வேலாயுதத்தை செலுத்தினவனே செட்டி என்று சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கைவளை கூறும் எந்தையிட சித்தமும் குளிரநாதி வன்பொருளை நவில்வோனே செட்டி வடிவெடுத்து தேவி சிவகாமி தடாதகி பிராட்டி அங்கையர்கண்ணி
அரசாட்சி புரிந்த பதியாகிய மதுரையிலே கட்டு செங்கை வளை செங்கை வளைக்கட்டை செவ்விய கையிலே வளையல் கட்டுகளை கூறும் விலை கூறின விற்ற எந்தை சிவபெருமானுடைய உள்ளம் குளிரும்படி அனாதி வன்பொருளை தனித்த மூலப்பொருளை உபதேசித்தவனே, செட்டி என்று வனமேவி என்பரச சக்தியின் செயலினாலே அன்புருக தெட்டி வந்து புலியோரின் மன்றுள் வளர் பெருமாளே, வளையல் செட்டியின் வேடத்துடன் தெனைவனத்துக்குச் சென்று அங்கே இச்சாசக்திமயமான வள்ளிநாயகியை அன்பு கனிந்து தெட்டி வஞ்சித்து கவர்ந்து வந்து புலியூரில் பொன்னம்பலத்திலே விளங்கி நிற்கும் பெருமாளே, பிறவி துன்பம் என்பது பஸ்மீகரமாக போக விசித்திரத்துடனே உனது திருப்புகழை எடுத்து பாடுவேனோ. அருணகிரி பெருமான் உபதேசம் பெற்ற வரலாற்றை குறிக்கும் திருப்புகழ் பாடல் இது. 8-2 அகார உகாரங்கள், அவற்றின் பிரபாவம் குருமுகமாக உணரப்பட வேண்டும். பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டையும் அறியேனையே என்பது திருவாசகம். இங்கு எட்டினோடு இரண்டும் அறியேனையே என வரும் அடிக்கு பண்டிதமணி திரு கதிரேசம் செட்டியார் எழுதிய உரை உலகியலில் அறிவு இல்லாதவன் ஒருவனை குறித்து எட்டும் இரண்டும் எவ்வளவு என்று கேட்டால் சொல்ல அறியாதவன் என்று இழித்து உரைத்தலை கேட்கிறோம். அதனையே அடிகள் தம்பால் ஏறிட்டு எட்டினோடு இரண்டும் அறியேனே என்று கூறினார். இனி எட்டினோடு என்பதற்கு அகரத்தோடு எனவும் இரண்டும் என்பதற்கு உகர மகரங்கள் எனவும் பொருள் கொண்டு அகர உகர மகரங்களின் இயைபு ஆன பிரணவ மந்திரம் என கோடலும் ஒன்று. தமிழில் உள்ள எண்ணெய் குறிக்கும் வடிவங்களிலே 8 அகர வடிவாகவும் 2 உகர வடிவாகவும் 2 என்பொழி இறுதி மகர ஒன்றாகவும் இருத்தல் அறிக. பிரணவத்தின் இயல்பு அறியாதவன் என்பதற்கு சிவமந்திரமாகிய திரு ஐந்தெழுத்தின் இயல்பு அறியாதவன் என்பது பொருளாகிறது. இந்த உண்மையை 8-2 இனிது அறிகின்றனர். 8-2 அறியாத ஏழையர் 8-2, 2-3, 4 எனப்பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே என்று விளக்கி கூறுகிறார் திருமூலர். இங்கு 8-2 பிரணமம் என்பது அறியாத ஏழையர் 2-3-4 என்பார்கள் என இழுத்து கூறியதும் அறிக. மேலே திருவாசக உரை திருப்புகழ் அடியின் கருத்தை நன்கு விளக்குகின்றது. அகர உகர மகரங்கள் ஓம் என்னும் பிரணமமாகும். 8-2 அறியாது என் செவியில் மொழிந்த குருநாதனே என்பதற்கு 8-2, 10 என்ற எண்ணிக்கை கூட அறியாத முட்டாளாகிய எனக்கும் உபதேசம் செய்து கரையேற்றினையே என்பது ஒரு பொருள். 8-2 அறியாத அடியார்களுக்கு உரிய 10 இலக்கணங்களுள் ஒன்றேனும் இல்லாத எனக்கும் உபதேசம் செய்த குருவே என்பதும் பொருளாகிறது. அடியாருக்கு உரிய 10 இலக்கணங்களாவன: 1 கண்டமிசையை தழுதழுத்தல், 2 நா அசைத்தல், 3 இதழ் துடித்தல், 4 கம்பமாதல், 5 விண்டு மயிர் பொடித்தல், 6 அங்கம் விதும்பியே விதிர் விதிர்த்து வெயர்த்தல், 7 நில்லாது எண் திசைகள் தள்ளாடி விழல், 8 கண்ணீர் பிரித்தல், 9 கலுழ்ந்திறங்கள், 10 ஆர்வம் கொண்டு பரவசப்படுதல். இவை 10 அடியார்க்கு உரியகள் அம்மா ஞானவரோ என்று உபதேச காண்டத்திலே கூறப்படுகிறது. இனி 8-2, 10 அது தமிழ் எண்ணிலே ய பஞ்சாட்சரத்திலே ஆன்மாவை குறிக்கும். ஆதலால் 8-2 அறியாத என்பதற்கு ஆன்ம இலக்கணம் அறியாதிருந்த எனக்கு என்றும் பொருள் கொள்ளலாம். 8-2 திசை என்பதற்கு 10 திசைகள்: கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. ஆக 8 திசைகள், அதோடு ஆகாயம் பூமி, ஆக மொத்தம் 10 திசைகள். 6வது பாராவில் 8-2 உருவாகி 10 என கொண்டு உருவத் திருமேனியுடன் 10 நாளிலே சூரசம்ஹாரத்தை முடித்தார் என பொருள் கொள்ளலாம். இனி 8-2 உருவாகி என்பதற்கு 16 திருவுருவங்களை உடையவராகி என்றும் பொருள் காண்பார்கள். முருகவேளுக்கு 16 திருவுருவங்கள் என்று தழுகி புராணம் கூறுகிறது. அவை ஞானசக்திதரனது உருவம், கந்தன் உருவம், தேவசேனாபதி உருவம், சுப்பிரமணிய அண்ணல் உருவம், களிற்றூர்தி பெருமான் உருவம், சரவணபவன் உருவம், கார்த்திகேயன் உருவம், குமரன் உருவம், ஆறுமுகன் உருவம், தாரகாந்தகன் உருவம், சேனாபதி உருவம், பிரம்மசாத்தன் உருவம், வள்ளி கல்யாண கடவுள் உருவம், பாலசுப்பிரமணிய பகவன் உருவம், பிரபஞ்ச சம்ஹார தேவன் உருவம், மயில்வாகன பெருமாள் உருவம் என்று 16 திருவுருவங்கள். இனி 8-2 உருவாகி செங்குருதி ஓட என மாற்றி 7-2 உருவாகி செங்குருதி ஓட என கொண்டு அசுரனுடைய எள்ளத்தக்க
இழிவுபடுத்தத்தக்க இகழ்ச்சியே திரண்டு ஓர் உருவம் எடுத்தது போல அவரது இரத்த வெள்ளம் ஓடவும் என்று கொள்ளலாம். கடைசி பகுதியிலே முருகப்பெருமான் வளையல் விற்கும் செட்டி வேடம் பூண்டு வள்ளியிடம் சென்ற நிலை கூறுகிறார். இது கந்தபுராணத்தில் கூறப்படவில்லை, ஆனால் கணிகை உலாவிலே கூறப்பட்டு இருக்கிறது.